ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. நோயின்றி வாழ நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இப்போ பிஸி லைஃபா இருக்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய புதுசு புதுசா பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ என்ன பிரச்சனை பெண்களுக்கு அதிகமா வருது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பத்தி கிளியரா சொல்றதுக்காக கியூரி ஹாஸ்பிட்டல் இருந்து கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஹரிணி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கிளியரா பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம், பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அவங்களோட தோற்றத்துல அழகா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஃபேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு கூட நம்மளோட ஹெல்த்துக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய பெண்கள். இந்த மாதிரி எந்தெந்த அறிகுறிலாம் இருந்தா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும் மேம்? முதல்ல பொதுவா பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு 5 லெவல் ஆஃப் ஸ்டேஜை தாண்டி வராங்க. அதாவது ஒரு பெண் குழந்தையா பிறந்ததுலேருந்து அவங்க பூப்படைகிறாங்க. ஸோ அந்த பூப்படைகிற டைம் வரைக்குமே அவங்க உடம்புல ஒரு சில சுரபிகள், அதாவது ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுரபிகள் எல்லாமே ஒரு விதமான சேஞ்சஸில் அது வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த அதை வந்த ஸ்டேஜை வந்து நம்ம ப்ரீ பியூபர்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பூப்படைகிறாங்க, அது பியூபர்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜை நம்ம ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுரபிகள், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நாளடைவில் குறைஞ்சு அது அப்படியே நிறுத்தம் அடையுது. ஸோ அந்த ஸ்டேஜில் மெனோபாசல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அது தாண்டி இருக்கிற லைஃப்பை போஸ்ட் மெனோபாசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எந்த கட்டத்தில் வேணால் பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உபாதைகள் இல்லை ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரலாம். ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டாலோ அவங்க அணுக வேண்டியது ஒரு மகளிர் நல மருத்துவரை தான். ஸோ இதில் இந்த ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களாகட்டும், அவங்களுக்கு பிறப்புறுப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இல்லை வெள்ளப்படுற மாதிரி இருக்கலாம். அவங்களோட ஹார்மோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த உடலில் வந்து மாறுதல்கள் ஏற்படும், அதாவது மார்பக வளர்ச்சி ஆகட்டும், அடுத்து பூப்படைதலுக்கு அவங்க ரெடி ஆகிறதாகட்டும். ஸோ அந்த டைமிங்கில் அதை அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க, ஸோ அதுக்கு ஒரு ஆலோசனை மாதிரியும் மகளிர் நல்ல மருத்துவர்கிட்ட அணுகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறாங்க கேர்ள்ஸு. ஸோ அவங்க வந்து பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் அந்த மாதவிடாய் சம்மந்தமான ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போது பொதுவாக வந்து மாதவிடாய்ங்கிறது மாதம் ஒரு டைம் வரும். அதில் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நமக்கு ரத்தப்போக்கு இருக்கும், மென்சஸ் இருக்கும், ஒரு மைல்டான ஒரு பெயின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே இது வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. இப்போ ரத்தப்போக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்குது, இல்லை கட்டி கட்டியாக போகுது, இல்லாட்டி ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் கழிச்சு கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய்ங்கிறது வராமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான மாதவிடாய் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று மாதிரி அந்த பிறப்புறுப்பு பகுதியில் வெள்ளப்படுறது ஜாஸ்தியாக ஏற்படலாம், இல்லை அந்த இடத்துல ஒரு மாதிரியான அரிப்பு உறுத்தல், அந்த வெள்ளப்படுறதே ஒரு மஞ்சள் கலந்த நேரத்துலையோ இல்லை ரத்தம் கலந்த மாதிரியோ இருந்துச்சுனாலும் அதுவும் ஒரு விதமான இன்ஃபெக்ஷனை வந்து குறிக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இல்லை கருமுட்டையில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து என்ன மாதிரி தெரியும், அவங்களுக்கு வயிற்றில் ஒரு விதமான ஒரு ஹெவினஸ், ஒரு ப்ரெஷர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று தனக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பையும் அவங்க ஒரு செக்கப் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மாதவிடாய் நின்றுச்சு, மெனோபாஸ் வந்துட்டால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைப்போம். பட் அந்த டைம்லையும் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சடனாக நிற்கும் போது அவங்க உடம்புல அந்த சேஞ்சஸ், தலை முத கால் வர அவங்களுக்கு அதுக்கான சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும்னா, முடி நிறையா கொட்டுறதா இருக்கலாம், அவங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரியான மாறுதல் ஆகும், முகத்தில் அங்கங்கே ரோமங்கள் வளர ஆரம்பிக்கும், அடுத்து சடனாக ஒரு ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு திடீர்னு ஒரு வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஒரு படப்படப்பு இந்த மாதிரி ஒரு இது, ஒரு எபிசோடிக்காக இந்த மாதிரி வந்துட்டு போகும். மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு மனநிலை வாரியாகவும் உடம்பு வாரியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது மாதிரி மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து நம்ம காமன் தான், அது நேச்சுரல் தான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்லை. அது எல்லாத்துக்குமே ஒரு விதமான சிகிச்சைகள் இருக்குது. ஸோ இல்லை அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஆலோசனைக்காக வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாசலில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பை எல்லாமே ஒரு வீக்னஸ்னால கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை சிறுநீர் பிரச்சனைகளோடு சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க மகளிர் நல மருத்துவரை அணுகலாம். ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நம்ம அணுகணும் அப்படின்றது கிடையாது, ஆலோசனைக்காகவும். நம்ம இப்போ எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சுட்டு லேடிஸ் எல்லாமே ஒர்க்கிங்க்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறோம். ஸோ ப்ரெக்னென்சி இந்த டைமிங்கில் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறோம், இல்லை இந்த டைமிங்கில் வேணும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப வேணாத டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய கருத்தடை முறைகள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம தேவையில்லாத ப்ரெக்னென்சி, அதாவது அபார்ஷன்ஸை நம்ம குறைக்க முடியும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் நமக்கு தெரிகிறதுக்கும் ஒரு ஆலோசனைக்காக மகளிர் டாக்டரை பார்க்கலாம். அண்ட் எந்த மாதிரி ஒரு
சேஞ்சஸ் கொண்டுட்டு வரதுனால நம்ம ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சியை கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கப்பிளாக அவங்க வந்து ஒரு மகளிர் டாக்டரை பார்க்கலாங்க. ஓகே மேம், ஸோ இதுதான். ஓகே மேம், இப்போ கைனகாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஹிஸ்டரக்டமி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப நிறைய இடத்துல கேட்கப்படுற ஒரு வார்த்தையாக இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா மேம்? ஆமாம், ஹிஸ்டரக்டமி அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம வந்து கர்ப்பப்பை இருக்கு இல்லைங்களா, அந்த கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றுறது, அதை தான் வந்து நம்ம ஹிஸ்டரக்டமின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ யாருக்கு இது தேவைப்பட போகுது? இப்போது கர்ப்பப்பையில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, இல்லை ரொம்ப மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம எல்லா விதமான மருந்துகளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அது எதுக்குமே அவங்களுக்கு வந்து குணமடையலை, அவங்களுக்கு அது தொந்தரவு பண்ணுது, அதனால ரொம்ப இரத்த சோகை ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய தேவை ஏற்படுது. கர்ப்பப்பைக்கு பக்கத்திலே ரெண்டு சைடும் சினைப்பையன்னு சொல்லுவோம், அதாவது ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு நீர் கட்டி இருக்குது, இல்லை ஒரு கட்டி ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஒரு சில இது இருக்கும், அது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஒரு சில பரிசோதனை மூலமாகவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கட்டத்திலையும் நம்ம வந்து கர்ப்பப்பையோ கருமுட்டையோ அகற்ற வேண்டியது ஏற்படும், அதை தான் நம்ம ஹிஸ்டரக்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹிஸ்டரக்டமி எல்லாருக்கும் நம்ம பண்ண போகிறது கிடையாது, தேவை இருக்கும்போது மட்டும்தான் பண்ண போகிறோம். அண்ட் என்ன முறையில் நம்ம இந்த ஹிஸ்டரக்டமி பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அறுவை சிகிச்சைனா ஓப்பனாக நம்ம வயிற்றில் வந்து ஒரு கட் மேக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம கர்ப்பப்பையை பார்த்து கர்ப்பப்பை இல்லை கருமுட்டை எடுக்கிறது தான் வந்துட்டு ஓப்பன் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறது, ஓப்பன் ஹிஸ்டரக்டமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோப்பி வந்தது. லாப்ரோஸ்கோப்பியில் வந்து சின்ன சின்ன நுண்துளாய்கள் மூலமாக ஒரு கேமரா போட்டு அது மூலமாகவே நம்ம ஆப்ரேஷனை பண்ணி எடுக்கிறது லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டரக்டமி. இதுக்கு அடுத்து வந்தது வந்து ரொபோட்டிக், அடுத்ததோட அட்வான்ஸ்மெண்ட். அதுவும் சின்ன சின்ன துளாய்கள், நுண் துளாய்கள் அண்ட் நுண் அறிவுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இன்னும் நம்ம ரொம்ப துல்லியமாக பண்ண முடிகிறது அந்த சர்ஜரியை. ஸோ நெக்ஸ்ட்டு இது மூணுமே கேள்விப்பட்டவங்க, வெஜைனல் ஹிஸ்டரக்டமின்றது அவ்வளோக்கு நமக்கு இன்னும் புலன்படலை. வெஜைனல் ஹிஸ்டரக்டமியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கர்ப்பப்பையோட துவாரம் இருக்குது, அந்த வெஜைனான்னு நம்ம சொல்லக்கூடிய நேச்சுரல் பாசேஜ் வழியாகவே நம்ம கர்ப்பப்பையையும் கருமுட்டையையும் எடுக்க முடியும். ஸோ எந்த விதமான தையலோ ஸ்காரோ இருக்காது, பட் நமக்கு தேவையான அந்த அறுவை சிகிச்சையை வந்து நேச்சுரல் துவாரம் வழியாகவே பண்ணுறது, அதுதான் வந்து வெஜைனல் ஹிஸ்டரக்டமி. ஓகே மேம், இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த கர்ப்பப்பை எடுக்கலாம் மேம்? இப்போ கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட மருத்துவர் வந்து என்ன மாதிரியான உபாதை உங்களுக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வேறு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, அறுவை சிகிச்சையை தாண்டி மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்குது, அது உங்களுக்கு வந்து தோதுபடுமா, எந்த அளவுக்கு நம்மளால் அது முயற்சி பண்ண முடியும், அதோட சக்ஸஸ் ரேட் என்ன, எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது அதுக்கு கேட்கலை இல்லை அதுக்கு சரிப்பட்டு வரலைன்னா சொன்னாக்க தான் நம்ம அறுவை சிகிச்சை போகிற மாதிரி இருக்கும். அதே ஒரு சில பிரச்சனை, இப்போ வந்து புற்றுநோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு முழுமையான குணர்வு கிடச்சிரும், தீர்வு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இப்போது நிறைய மருத்துவத்துலேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக இது எதுக்குமே கேட்கலன்னா தான் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போக போகிறோம். ஓகே மேம், இப்போ ரொபாட்டிக் ஹிஸ்டரக்டமி அப்படின்ற ஒன்று சொன்னீங்க, அது எப்படி மேம், அது கொஞ்சம் புதுசாக இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொபோட்டிக் ஹிஸ்டரக்டமி இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு தான். பட் அதில் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம ரோபோவே பண்ணுமா அப்படிங்கிறது காமனாக கேட்குற ஒரு விஷயம். ஆக்சுவலாக ரோபோ பண்ண போகிறதில்ல, இப்போ ரோபோவோட ஹெல்ப்பில் நம்ம தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவர் தான் அந்த சர்ஜரியை வந்து பணிபுரிய போகிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப பக்கத்தில் நம்ம அந்த டிஷ்யூஸை தசைகள் எல்லாம் ரொம்ப மிக அருகாமையில் பார்க்குறதுக்கூடிய வசதி இருக்கும், மேக்னிஃபைட் லென்சஸ் மூலமாகவும் அந்த கேமரா அந்த மாதிரி நமக்கு லொக்கேட்டடாக இருக்கும். இன்னொன்று, இதோட கருவிகள் வந்து ரொம்ப பிரத்யேகமாக டிசைன் பண்ணியிருக்காங்க, நம்ம கை அங்கே போய் என்ன செய்யணும்னு நினைக்கிதோ அதை அப்படியே அந்த மெஷின் மூலமாக நம்ம அதை பண்ணிட முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு கத்திரிக்கோள், இப்படி வெட்டக்கூடிய ஒரு கத்திரிக்கோள் இந்த பக்கம் எனக்கு திரும்பி வெட்டணும் அப்படின்னா, அந்த இது எல்லாமே வந்து நமக்கு பாசிபிள் ரொபோட்டிக் ஹிஸ்டரக்டமியில். இன்னொன்று, நம்ம உடம்பு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி ஒரே இதில் இருக்க போகிறதில்ல, சில வளைவு நெளிவுகள் இருக்கும், நம்ம தசைகளோட அட்டாச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நமக்கு என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை தேவையோ, என்ன மாதிரியான இது எனக்கு பண்ணணுமோ, அதை வந்து நம்ம தெளிவாக இன்னும் துல்லியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த ரொபோட்டிக் ஹிஸ்டரக்டமியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஓகே மேம், இப்போ ஹிஸ்டரக்டமி அப்படின்ற ஒன்று சொல்கிறீங்க, இது எந்த ஏஜ்க்கு அப்புறம் மேம் இது வரதுக்கு, இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நமக்கு? இதுக்கு வந்து நம்ம ஏஜ்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் கிடையாது, பட் என்ன விதமான பிரச்சனைன்றது தான் முக்கியம். ஸோ எந்த ஏஜில் வேணால் என்ன பிரச்சனை வேணால் வரலாம் இல்லைங்களா. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை, அதை நம்ம எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம், எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வந்து என்ன சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்குது, அதில் எது பெஸ்ட் அவங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை எடுக்க முடியும்.
ஸோ ஒரு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு சைடு கருமுட்டையிலையும் ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 சென்டிமீட்டர் கட்டி வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நம்ம அந்த கட்டியை மட்டும் அகற்றுறதுக்கு தான் பார்ப்போம். அப்போ போயிட்டு நம்ம கர்ப்பப்பை கருமுட்டை எல்லாத்தையும் நான் எடுப்பேன்னு போய் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணணும், அவங்க குழந்தை பெற்றுக்கணுன்றப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த கர்ப்பப்பையும் கருமுட்டையும் பாதுகாக்கிறதுக்கான வேலை தான் பண்ணுவோம். ஸோ அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு கர்ப்பப்பையும் கருமுட்டையும் ப்ரிசர்வ் பண்ணுவோம். அதுக்கு பேர் ப்ரிசர்வேட்டிவ் சர்ஜரின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் அதையும் மட்டும் எடுக்கிறது. ஸோ இப்போ கட்டியை மட்டும் அகற்றுறதுக்கு பேர் அந்த சிஸ்டெக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபைப்ராய்டு கட்டிகள்னு பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டி. ஸோ அந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து இதே ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, தொந்தரவு கொடுக்குதுன்னா நம்ம கர்ப்பப்பையோட சேர்த்து எடுத்துடலாம். அதே ஃபைப்ராய்டு கட்டி வந்து ரொம்ப பெருசாக ஒரு 20 வயசு பொண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம முடிந்த வரைக்கும் மருத்துவத்திலே அதை சரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம், இல்லை அந்த கட்டியை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு சர்ஜரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே மேம், இப்போ இந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர்றது, வயிற்றில் நீர் கட்டி வர்றது பெண்களுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு. இப்படி வரவங்க எல்லாருமே, அதாவது இப்போ ஒரு 40+ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதை எடுத்தாகணுமா மேம்? அகெயின் அதுவும் அதை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கட்டியோடு நமக்கு வராங்க அப்படின்னா எப்படி நமக்கு தெரிய போகுது? ஒரு ஸ்கேன் பொறுத்து தான் தெரிய போகுது. ஸோ அந்த ஸ்கேனில் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிகிறது ஒரு கட்டின்றது மட்டும்தான். பட் அது என்ன தன்மையான கட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு மருத்துவர் வந்து கம்ப்ளீட்டாக அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவைப்பட்டால் ஃபர்தராக ஒரு MRI ஸ்கேன் தேவைப்படலாம், இல்லை CT ஸ்கேன் தேவைப்படலாம். அந்த கட்டியோட நேச்சரை பொறுத்து, தன்மையை பொறுத்து, இப்போ என்ன சைஸ் ஆஃப் த கட்டி, அப்புறம் அந்த கட்டிக்கு என்ன மாதிரியான ரத்த ஓட்டம் போகுது, அது எந்த அளவுக்கு அது வந்து கேன்சர் கட்டி மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை சாதா கட்டியாக தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கட்டிக்குள்ளே இருக்கிற தன்மை எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பெரிய ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம அதுக்கு வந்து என்ன அறுவை சிகிச்சை வந்து அவங்களுக்கு தோதுபடுமோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்த எடுப்பில் இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வயிற்றுல கட்டி இருக்குது, எனக்கு கருமுட்டையை எடுத்துருங்க, கர்ப்பப்பையை எடுத்துருங்கன்னு சொல்கிறது ஒரு தீர்வாக இருக்காது. அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சிகிச்சை முறையை பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஓகே மேம், இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா PCOD அப்படின்றாங்க. யாரை கேட்டாலும் PCOD இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன, அது எப்படி மேம் வருது? ஓகே, PCOD சொல்கிறது என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம ஓவரி, அதாவது சினைப்பை கருமுட்டைன்னு சொல்கிறோம், அந்த கருமுட்டைக்குள்ளே ரொம்ப குட்டி குட்டி நீர் கட்டி இருக்கிறது. அதாவது நான் சொன்ன மாதிரி பெரிய நீர்க்கட்டிக்கு நம்ம அறுவை சிகிச்சைக்கு போகிறோம். இது அந்த மாதிரியான நீர்க்கட்டி கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன ஒரு 1 மில்லிமீட்டர் சைஸில், 1 சென்டிமீட்டருக்கும் கீழேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல போனால் ஒரு கடுகு சைஸில், அந்த மாதிரி ஒரு மிளகு சைஸில், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி நீர்க்கட்டிகள் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் இப்போ ரொம்ப பரவலாக வருது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம நிறைய ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சின்ன வயிறு வலினா கூட நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது அந்த கருமுட்டையோட அப்பியரன்ஸை பார்த்து நம்ம ஸ்கேன் டாக்டர் வந்து இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குதுன்றது சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்கேனில் அப்படி இருக்குதுங்கிறத வச்சுட்டு நம்ம உடனே எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னாக்க, மூணு விதமான விஷயம், அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஒரு மூணு விதமான விஷயங்கள் இருக்கணும். அதாவது மென்சஸ் சம்மந்தமாக, மாதவிடாய் சம்மந்தமான தொந்தரவு இருக்கணும். உங்களுக்கு ஐதர் இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கணும், அதாவது ஒரு 3 மாதம் 5 மாதம் ஆனாலும் எனக்கு பீரியட்ஸ் வராது, மாத்திரை எடுத்தால் தான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிறது, இல்லை முகத்தில் வந்து ஆண்களுக்கு உடைய மாதிரியான ரோமங்கள் வர்றது, மீசை மாதிரி மூக்குக்கு கீழே வந்து ஹேர் க்ரோத், இல்லை தாடி மாதிரி இந்த சின்னுக்கு கீழே இருக்கிறது, அப்பர் லிப் சின்ன, அப்புறம் உடம்புல கூட செஸ்ட் ரீஜனில், அப்டமன் ரீஜனில், அங்கெல்லாம் வந்து பொதுவாக லேடிஸ்க்கு வந்து ஹேர் க்ரோத் பெருசாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு தெரிகிற அளவுக்கு தோற்றத்தில் ஒரு மாற்றம், இல்லை பிளட் டெஸ்ட்டில் பார்க்கும்போது ஆண்களுக்குரிய ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனுன்னு சொல்லுவோம், அந்த ஹார்மோனோட லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ மூணாவது தான் ஸ்கேன். ஸோ இது மூணும் சேர்ந்து இருக்கும்போது தான் நான் ஒருத்தவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். வெறும ஸ்கேன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லவும் போகிறதில்ல, அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சையும் தேவை இருக்காது. ஸோ அப்படியே அது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறோம்னாக்கவும் இமீடியட்டாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டும் சரி கடைசி வரைக்கும் சரி அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வாழ்க்கை முறையில் ஒரு சில சேஞ்சஸ் தான், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம், ஹெல்த்தியான சாப்பாடு, டயட்டு அண்ட் எக்ஸசைஸ். ஸோ அது பேசிக்காக அது என்ன நடக்குதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நடக்குது. ஸோ அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டியை விட கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணணும், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எக்ஸஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸே இன்னும் நல்லா ஆக்ட் பண்ண முடியும்.
ஐடியலாக உடம்புல சுரந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதோட ஆக்ஷன் அவ்வளோக்கு இல்லாததுனால தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வருது. ஸோ அதை வேலை செய்ய வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து ஆக்ட் பண்ணிடும். ஸோ நான் ஒல்லியாக தானே இருக்கேன், நான் இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒல்லியாக இருந்தாலும் சரி இல்லை குண்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து ஆக்டிவாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற சுரபிகளும் ஆக்டிவாக இருக்கும். ஓகே மேம், நிறைய தெரியாத விஷயங்களை ரொம்ப கிளியராக சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பற்றி மேம் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.